நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை என் ஃப்ரெண்டு ஒருத்தரோட எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸில் நாகப்பட்டினம் போனேன். அப்போது பூதலூரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வண்டி செத்த நேரம் நின்றுது, பேசஞ்சரெல்லாம் இறங்கி ஏறினாங்க. அப்போது அந்த நேரம் நம்ம எல்லாம் பார்த்து ஒதுங்கி நிற்கிற தோற்றத்தில் ஒரு வயசான முதியோர் ஒருத்தர் ஏறுறாரு. அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப அழுக்கு சட்டை, அழுக்கு வேட்டி, தலை முடி நரைச்சி, கொஞ்சம் வந்து ஒரு பிச்சைக்காரர் தோற்றம் பார்க்குறதுக்கு, பிளாட்ஃபார்ம் வாசி மாதிரி தெரியுது, பார்க்குறதுக்கு குடிகாரர் அப்படின்ற மாதிரியும் தெரியுது. அதனால் அவர் ஏறின உடனே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவரை ஒதுக்குறாங்க. யாருமே அவர் கிட்ட கூட நெருங்க விரும்பலை. இப்படிப்பட்டவர் எதுக்குடா இங்கே ஏறுறாரு இந்த கோச்சில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்து அவரை அருவறுத்து வெறுத்து ஒதுக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா அவர் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. இப்போது டிக்கெட் செக்கர் வராரு. அந்த நேரம் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்படியும் அந்த பெரியவர்கிட்ட டிக்கெட் இருக்க போகிறது கிடையாது, பார்த்தாலே தெரியுது இவர் ஒரு பிச்சைக்காரர்னு, பிளாட்ஃபார்ம் வாசி மாதிரி தெரியுது. அப்படி இருக்கும்போது இந்தெல்லாம் முறையாக டிக்கெட் எடுத்துகிட்டு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க. அந்த நேரம் டிக்கெட் பரிசோதகர் வந்துடுறாரு. அவர்கிட்ட போயிட்டு பெரியவரை டிக்கெட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இப்போ எல்லாரோட பார்வையும் அந்த அவர்கிட்ட டிக்கெட் இருக்காது அப்படின்ற மாதிரியே வந்து தோணுது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட அழுக்கு லுங்கியை தூக்கி அன்றாயர் பாக்கெட்லேருந்து கையை விட்டு ஒரு டிக்கெட்டை எடுக்கிறாரு. அப்போ கூட அந்த டிக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து வேறு டிக்கெட்டாக தான் இருக்கும், இது வந்து பேசஞ்சர் டிக்கெட்டை வந்து எடுத்திருப்பார் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. இது எக்ஸ்ப்ரெஸ்ஸியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு அந்த பரிசோதகர். நானும் எக்ஸ்ப்ரெஸ் டிக்கெட் தான் எடுத்திருக்கேன், வேணா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த டிக்கெட்டை கொடுக்குறாரு அந்த பெரியவர். இவர் வாங்கி பார்த்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் டிக்கெட்டை தான் இருக்குது, எப்படியும் நேற்றுக்கு டிக்கெட்டாக தான் இருக்கும், இது வந்து ஃபேக்காக தான் இருக்கும், உண்மையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தேதியை பார்க்குறாரு. தேதி கூட இன்னைய தேதியாக தான் இருக்குது, டைமும் இன்னைய டைமாக தான் இருக்குது. இப்போது எல்லாரோட முகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரகாசமாக வந்து ஒரு ஒளி தெரியுது. என்னடாது பார்க்குறதுக்கு பிச்சைக்காரர் மாதிரியே இருக்காரு, ஆனால் எக்ஸ்ப்ரெஸில் டிக்கெட் கரெக்டாக வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேல்ட்டு தான் வந்து கிளைமேக்ஸு. என்னன்னா அவர் யாரையும் வந்து சட்டை பண்ணாமல் ஒரு மூலையில் போய்ட்டு பைய உக்காந்து பிரிச்சிட்றாரு. அப்போது பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட் பரிசோதகர் வந்து டிக்கெட்டை பார்த்து வாங்கிட்டு சரின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. எல்லோரும் அந்த முதியவர் வந்து ஒரு நிமிஷம் பார்க்குறாங்க, ஆனால் அவர் யாரையும் சட்டை பண்ணாமல் போய் ஒரு மூலையில் உக்காந்துக்கிட்டு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் பையிலேருந்து ஏதோ ஒன்று எடுக்க கையை விடுறாரு. அப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏ போச்சுடா சாமி, இவர் எப்படியும் வெத்தலை போட போகிறாரு, இல்லாட்டி ஏதாவது ஒரு சாப்பாடு பொட்டலத்தை எடுத்து உக்காந்து விரித்து வச்சு சாப்பிட போகிறாரு, ஐயோ என்ன பண்ணுறது இதெல்லாம் பார்த்து தான் தொலைய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க மறுபடியும் வந்து அவரை தப்பான கண்ணோட்டத்தில் வந்து பார்க்குறாங்க. ஆனால் அவர் பைக்குள்ளே கையை விட்டு எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தகத்தை. அந்த புத்தகத்தை எடுத்தவர் யாரையும் செட்டப் பண்ணலை. அவர் முன்னாடி எல்லார் முன்னாடி வந்து பார்த்துட்டு அதை விரித்து வச்சு யாரையும் சட்டை பண்ணாமல் படிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவர் படித்த அந்த புத்தகத்தோட பேர் என்ன தெரியுமா? மனமும் மனிதனும். அனைவரோட முகமும் வந்து பார்த்திங்கன்னா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பயண நேரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பயனாய் படிக்கும் அவர் எங்கே, தோற்ற பிழை செய்து அவரிடம் தோற்ற கணவான்கள் நாங்கள் எங்கே, நம்மை வென்றவரின் புகைப்படம் இதோ, நாம் தோற்றவரின் புகைப்படம் இதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படத்தை தன்னுடைய முகநூல் பதிவில் நண்பர் ஒருத்தர் பதிவிட்டிருக்காரு. இந்த சம்பவம் உண்மையாக நடந்ததும் சொல்லியும் பதிவிட்டிருக்காரு. இது வேறு லெவலாக இருக்குது. இந்த முதியவரை வந்து நீங்கள் உண்மையிலுமே பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.